உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எல்பில கூட பரிகாரங்கள் சொல்றாங்க, நியூமராலஜில பரிகாரம் சொல்ல முடியுமா? ஜோதிட ரீதியா எப்படி பரிகாரமா கொண்டு போக முடியும்னா, நீங்க பயன்படுத்துற எல்லா எண்களுமே வந்து வேலை செய்யக்கூடியதுதான். உதாரணத்துக்கு உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டு, உங்களுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டு, நீங்க பயன்படுத்தக்கூடிய வண்டி. ஏஎல்பியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்க இதுக்கெல்லாம் ராசி சம்பந்தப்படும். ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு ராசி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அது 159 இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். நாம் அவருக்கு வந்து இந்த பாஸ்வேர்டை ஃபாலோ அப் பண்ணுங்க, நிறைய பொருளாதார ரீதியாகவும் வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாஸ்வேர்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொன்னோம். இப்போ அவருக்கு நல்லாவே பொருளாதார மாற்றம் இருக்குது. மெனு கார்டில் இருக்கிற ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் உள்ள நம்ம நம்பரை வந்து மாற்றணும். உதாரணத்துக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னா, நம்ம சின்ன மாற்றத்தை மட்டும் அவருக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குமோ அதை மாற்றணும். இவ்வளோத்தையும் மாற்றணுமா அப்படின்னா, ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் ஃபாலோ பண்ணுது, அதனால தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ தூரம் இருக்கு. 400 அப்படின்னு மொத்தமாக முடிக்காம 399 அப்படின்னு வைப்பாங்க. இதுக்கான அர்த்தமும் இதுதான். ஆமாம், விலையை வந்து குறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தெரியலாம், ஆனால் அதுக்கான அர்த்தம் இல்லை. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லக்கியாகவும் இருக்குது, மோசமாகவும் இருக்குது. இது லக்கியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க இது சூப்பராக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அதனுடைய சிப்ஸ் வந்து பாக்கெட்டோட சைஸ் வந்து வேரியேஷனாக நீங்கள் வந்து அதிகமாக வேரியேஷன்லையும் பார்க்கலாம், சின்ன வேரியண்ட்லையும் பார்க்கலாம். நீங்கள் அதை எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்க என்ன அப்படின்னா, இது ஜோதிடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் சூட்சமமாக சம்மந்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறவங்க ரொம்ப வெற்றியாளர்களாக இருக்காங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்பர் வந்து வேலை செய்யுமானா, கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் ஒரு சில நம்பர் ரொம்ப மோசமானதாக உங்களுக்கு இருக்குது, ஒரு சில லக்னங்கள் மாறும்போது, அக்ஷய லக்னம் வந்து மாறும்போது, ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கிற நம்பர் ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லால தான் மாறுது. அப்போது நீங்கள் வந்து ஒரு 10 எப்படி இருக்கும், 15 உங்களுக்கு எப்படி இருக்கும், இதை மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி வைக்கும்போது ரொம்ப நல்லது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நியூமராலஜி பற்றி ஒரு புது விதமான கோணத்தில் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வந்திருக்காங்க. சந்திரமௌலி சார் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஜோதிடம், பொதுவான ஜோதிடம் இல்லை பாரம்பரிய ஜோதிடம், நிறைய முறைகள் இருக்குது. ஏஎல்பி கூட இருக்குது இல்லையா? ஏஎல்பியில் கூட பரிகாரங்கள் சொல்கிறாங்க, நியூமராலஜியில் பரிகாரம் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நியூமராலஜியில் வந்து நீங்கள் ஒரு சிலர் கிரிகோரி கிபா நம்பர் வந்து சொல்கிறத நீங்களே பார்த்துருக்கீங்க, நிறைய பேருக்கு அந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது நம்ம ஜோதிட ரீதியாக எப்படி பரிகாரமாக கொண்டு போக முடியும்னா, நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா எண்களுமே வந்து வேலை செய்யக்கூடியது தான். உதாரணத்துக்கு உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டு, உங்களுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டு, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காரு, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர், இது எல்லாத்துலேயுமே வந்து ஜோதிடம் ஒளிஞ்சிருக்கு. ஏஎல்பியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் இதுக்கெல்லாம் ராசி சம்மந்தப்படும். ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு ராசி இருக்குது. நீங்கள் இந்த ராசிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அது 159 இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், அப்படியே கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக யூஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாளாக அப்படியே இருக்குங்க, பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். நாம் அவருக்கு வந்து இந்த பாஸ்வேர்டை ஃபாலோ அப் பண்ணுங்க, நிறைய பொருளாதார ரீதியாகவும் வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாஸ்வேர்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொன்னோம். நீங்கள் நம்புங்க, அடுத்தடுத்த விஷயங்களை அவர் வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்க அக்கௌண்ட்லேருந்து இப்போ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவருக்கு நல்லாவே பொருளாதார மாற்றம் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுப்போம், அந்த ஹோட்டலில் சரியாகவே மூவ் ஆகலை, எந்த மெனுவாக இருக்கட்டும் சரியாகவே மூவ் ஆகலை. நாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்பரை வச்சு மாற்றங்கள் ஏற்படுத்தணும். என்ன பண்ணோன்னா, அவங்களுக்கு வந்து மெனு கார்டில் இருக்கிற ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் உள்ள நம்ம நம்பரை வந்து மாற்றணும். உதாரணத்துக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னா, நம்ம சின்ன மாற்றத்தை மட்டும் அவருக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குமோ அதை மாற்றணும். இவ்வளோத்தையும் மாற்றணுமா அப்படின்னா, ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் ஃபாலோ பண்ணுது, அதனால தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு சின்ன ரீசார்ஜாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுக்கிறீங்க, ஒரு பிராண்டட் ஷோரூம் போகிறீங்கன்னா, விலையினுடைய விஷயங்களில் வந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது.
நீங்கள் ஒரு கேஎஃப்சி போகிறீங்க, இல்லை டாமினோஸ் போகிறீங்க, இல்லை ஒரு ரொம்ப பெரிய கார்பரேட் ஹோட்டலுக்கு போகிறீங்க, லக்ஸரியான ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னா அவங்களாம் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து இதோடைய ப்ரைஸ் இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் 400 அப்படின்னு மொத்தமாக முடிக்காமல் 399 அப்படின்னு வைப்பாங்க. இதுக்கான அர்த்தமும் இதுதான். ஆமாம், இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இது வந்து பிளைண்டாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது, கடைசி லெவலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது, இது வந்து இவங்க விலையை வந்து குறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தெரியலாம். ஆனால் அதுக்கான அர்த்தம் இல்லை. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லக்கியாகவும் இருக்குது, மோசமாகவும் இருக்குது. இது லக்கியாக இருக்கிறவங்களுக்கு அவங்க இது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்பர் வந்து பரிகாரமாக சொல்ல முடியும். நம்பரை வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியும். நம்பர்ஸ் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெஷர்மெண்ட்டில் கூட நம்பர்ஸ் வந்து வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு கார்பரேட் நிறுவனங்களே நம்ம திரும்ப சொல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது கார்பரேட் நிறுவனம் தான். அவங்க ஏன் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன சின்ன டிசைனில் கூட கவனம் செலுத்துறாங்க. அவங்க லோகோவாக இருக்கட்டும், லோகோட மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. லோகோக்கு மெஷர்மெண்ட்? ஆமாம், இருக்குது. லோகோக்கு மெஷர்மெண்ட் இருக்குது. நீங்கள் சின்ன பாக்கெட்டாக இருக்கட்டும், பெரிய பாக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை பெரிய விளம்பரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அவங்க டிசைன் பண்ணுறது மெஷர்மெண்ட்டுக்கு அவங்கக்கிட்ட டிசைன் கொடுக்கும்போது எனக்கு இந்த மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மற்ற விஷயங்கள் அவங்க பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சரி இந்த மெஷர்மெண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்றது தான். ஒரு கேஷ்பாக்ஸ் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும்னு இருக்குது. உங்களுக்கு கேஷ்பாக்ஸ் என்ன மெஷர்மெண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம அதனுடைய சிப்ஸை வந்து பாக்கெட்டோட சைஸ் வந்து வேரியேஷனாக நீங்கள் வந்து அதிகமாக வேரியேஷன்லேயும் பார்க்கலாம், சின்ன வேரியண்ட்லேயும் பார்க்கலாம். நீங்கள் அதை எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்க என்ன அப்படின்னா, இது ஜோதிடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் சூட்சமமாக சம்மந்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறவங்க ரொம்ப வெற்றியாளர்களாக இருக்காங்க. இவ்வளவும் பார்க்கணுமானா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நுணுக்கமாக பார்க்குறதுக்கு தான் ஒரு அட்வைசர், லீகல் அட்வைசர்னு சொல்லி வச்சுருக்கீங்க, இல்லைனா இன்டெலெக்சுவல் அட்வைசர்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து வச்சுருக்கிறீங்க. ஆனால் இதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்பவே வெற்றியாக மாறும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்பர் வந்து வேலை செய்யுமானா கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் ஒரு சில நம்பர் ரொம்ப மோசமானதாக உங்களுக்கு இருக்குது, ஒரு சில லக்னங்கள் மாறும்போது, அக்ஷய லக்னம் வந்து மாறும்போது ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கிற நம்பர் ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லால தான் மாறுது. அப்போது நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், 15 வருஷத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், இதை மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி வைக்கும்போது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு சுத்தமாக செட் ஆகலையா, உங்கள் மனைவி பேர்லையோ, உங்களுடைய அப்பா அம்மா பேர்லையோ, இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிலையோ, இல்லை உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான பார்ட்னர் பேர்லையோ அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 10-15 வருஷம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்து வைக்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு பெரட்டோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பெரட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 80% பிரச்சனைகளுக்கு 20% பிரச்சனைகள் தான் காரணம். அந்த 20% நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா 80% நீங்கள் வெற்றியாக மாற்றிக்க முடியும். இது வந்து நம்ம ஜோதிடத்துலேயும் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். உங்களுக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்க 80% ப்ராப்ளத்துக்கு ஏதோ ஒரு சின்ன 20% ப்ராப்ளம் தான் காரணமாக இருக்கும். அந்த 20% என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை தான் வந்து சொல்லும். அதனால் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்பர் இருக்குங்க. நீங்கள் வந்து வாகனம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி அம்பானியாக இருக்கட்டும், நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், அவர்கிட்ட எத்தனையோ கார் இருக்குது. அவர் நினச்சா எவ்வளோ வெறும் ஃபேன்சி நம்பராகவே மட்டும் வச்சுக்க முடியும், ஆனால் அவர் ஃபேன்சி நம்பராக இல்லை. ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்பர் தான் வச்சுருக்காரு. அது அப்படியே வாங்கினது தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், அப்படிலாம் கிடையாது. அவரும் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய நம்பிக்கை உள்ளவர் தான். இன்றைக்கும் வருஷம் வருஷம் திருப்பதிக்கு பெரிய நன்கொடையும் கொடுத்துட்ருக்காரு, குடும்பத்தோடு வந்து தரிசனமும் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய வீட்டில் 14வது மாடியை கோவிலாகவே வச்சிட்ருக்காரு. அவர் கோவிலாகவே வச்சிட்ருக்காரு. தினசரி வந்து எல்லோரும் மீட் பண்ணுறதே அந்த இடத்துல தான் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க. இது நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். அவரோட வீட்டில் இந்த மாதிரி கோவில் அமைப்போடு வச்சுருக்காரு. அவங்க அவ்வளோ தூரம் வந்து பக்திமயமாக தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஜோதிடமோ இல்லை வந்து ஆன்மீகமோ மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறது தான் அவங்களோட வெற்றிக்கு காரணம். ஒரு லெவலில் வந்து ஜியோ வந்து ரொம்ப டவுனாக இருந்தது, இன்றைக்கி ஜியோட ப்ராடக்ட் வேறு மாதிரி இருக்குது. ஒரு லெவலில் ரிலையன்ஸோட ப்ராடக்ட் வேறு மாதிரி இருந்தது, இன்றைக்கி ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு 1 தடையும் 10 வருஷத்துக்கு 1 தடையும் உங்களோட விஷயங்கள் எப்படி இருக்குன்றது தான். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன மாதிரியான நிறுவனங்கள் செட் ஆகுன்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அதே ஃபோன் நம்பர் தான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஒரு வருஷம் அதே ஃபோன் நம்பர்னால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் அதை தான் கொடுக்கணும். அது என்ன பண்ணுது, சூட்சமமாக எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதெல்லாம் கவனிக்கணுமானா கவனித்தவங்க வெற்றியாளராக இருக்காங்க, அவங்க அடுத்தடுத்த விஷயங்களில் நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. எனக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், நானும் அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்து கவனித்து பண்ணணுன்னா நீங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி எல்லா விஷயத்துலேயும்
கவனிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணும். ஓகே சார், ஒரு சில பேர் வந்து தன்னுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டு வந்து தான் பிறந்த வருடத்தை வச்சுருப்பாங்க. இப்போ 1992 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிறந்த வருடத்தை வைக்கும் பொழுது அது அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையுமா? நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், 91 நம்பர் வந்து தரித்திரத்தை குறிக்கக்கூடியது. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்க வேணா, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை தான் நம்ம கவனிக்கணும். இப்போ நீங்கள் 91 கடைசி நம்பர் முடிகிற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்கன்னா நிறைய விரைவு செலவுகளை தான் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமலே பணம் வந்து நிறைய விரைவு செலவுகள் தான் இருக்குது. இப்போ 19 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த 19 வந்து ரொம்பவே நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணக்கூடியது. உங்களுக்கு நல்லது மட்டும் நடந்தால் பிரச்சனை இல்லை, ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது என்ன, இதனுடைய டோட்டல்னு ஒன்று இருக்குது, இதனுடைய சூட்சமுன்னு ஒன்று இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் படி உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஒன்றுத்துக்குமே நீங்கள் கவனித்து வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது பொருளாதாரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணக்கூடிய செலவு நல்ல செலவாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அது தேவையில்லாத விஷயத்தில் மருத்துவ சம்பந்தமான செலவுமே மட்டுமே பண்ணிகிட்ருக்கேன், நான் கடனை மட்டுமே கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாஸ்வேர்டு வச்சுருக்கிறவங்க கடன் கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கும். பணம் வரும், கடன் எடுத்து போய் கொடுப்பாங்க, இதுதான் அவங்க வேலையாக இருக்கும், இதுதான் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி நிறைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் உங்களுக்கு எது செட் ஆகுன்றது தான் நீங்கள் கவனித்து பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ நான் ஒரு கார் நம்பர் சொன்னால் நீங்கள் அதுக்கான ரிசல்ட் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. 0111 இந்த கார் நம்பருக்கு எப்படி சார்? இப்போ நம்ம இதை வந்து 0111 டோட்டலும் பார்க்கணும், ஃபஸ்ட்டு 2 கடைசி 2 இது வந்து சூட்சமம். இதுதான் நிறைய பேருக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் சூட்சமம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 01. இது வந்து சூரியனை குறிக்கக்கூடியது. மூணுமே சூரியன் தான், 111 அப்படின்றது மூணுமே சூரியன் தான். ரொம்பவே தலைமை வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க, நிறைய கௌரவம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் சூரியன்னாலே வந்து ரொம்ப கருணை, ரொம்ப கொடை வள்ளல் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க, இவங்களும் அது சம்மந்தமாக தான் இருப்பாங்க. இதில் என்னென்னா, இதில் திரும்ப திரும்ப 1 நம்பரே வர்றதுனால என்ன நடக்கும்னா, தொழிலில் நிறைய சர்க்கல்களும் ஏற்படும், நிறைய விருத்தி இல்லாமலும் இருக்கும், திடீர்னு விருத்தியும் ஏற்படும், திடீர்னு சரிவும் ஏற்படும். ஆனால் இதை நம்ம எப்படி குறிக்க முடியும்னா, இது மிதுன ராசியாக வந்து வருது. இவருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அவருடைய ராசி கும்பமாகவோ இல்லை அவருடைய பேர் ராசி கும்பமாகவோ இல்லை 1-5 சம்மந்தப்பட்டோ வந்தது அப்படின்னா அவருக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு இது எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிட முடியும். ஓகே சார், பிரபல கார் நிறுவனத்துடைய ஒரு ஓனர், அதாவது அவருடைய 10 நிறுவனங்களில் கார் நிறுவனமும் ஒன்று, ரத்தன் டாட்டா அவர்கள். சூப்பர். ஆக்சுவலாக ரத்தன் டாட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பம் தான் சம்மந்தப்படுது. ஸோ அவருக்கு வந்து இது நல்லதும் கொடுக்கக்கூடியது. அது 10 நல்லதாகவும் இருந்திருக்கும், 10 ரொம்ப மோசமானதாகவும் இருந்திருக்கும். அது தவிர அவர் நிறைய நம்பர்களும் அவர் பயன்படுத்துகிறாரு. நம்ம அதையும் வந்து பார்க்கணும், எல்லாத்துக்கும் அதே நம்பர் தான் பயன்படுத்துகிறாரா அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த காரை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதை பயன்படுத்துகிறாரா அப்படின்னும் போது பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஏற்ற இறக்கங்களும் அவர் வாழ்க்கையில் நிறையவே சந்திச்சிருப்பார். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய கொடையாளர்களாகவும் இருக்கார், வருஷத்துக்கு 1000 வந்து நன்கொடையாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஓகே சார், இப்போ டாடா நிறுவனத்துடைய கார்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 காருக்கு நடுவில் ஆக்சிடெண்ட்டே நடந்தாலும் எதிர்க்க இருக்க கார் தான் ஈஸியாக வந்து நொறுங்கிடும், உடஞ்சிரும். ஆனால் டாடா நிறுவனத்தோடது வந்து உடையிறது இல்லை அப்படின்றாங்க. இதுக்கும் அவருடைய அந்த எண்களுக்குமே சம்மந்தம் இருக்கா சார்? இது நம்ம எண்களோட சம்மந்தப்படுத்த முடியாது. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்து பார்த்து கவனித்து பண்ணுறாரு ஒரு சில விஷயங்கள் வந்து. நம்ம இவரு நிறுவனத்தோடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இது நிறுவனத்தோட பேர் வந்து எல்லாருக்குமே பொதுவாக எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். டாட்டான்னும் போது நம்ம இது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நினச்சிக்க போகிறாங்க, ஆனால் டாட்டா அப்படின்னும் போது அந்த வார்த்தையை குறிக்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சமான ஒரு நம்பர் அப்படின்றது தான். 41 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் வரும். அது வந்து ரொம்ப டீன்றது 4 குறிக்கும், 1 குறிக்கும். இந்த 41 வந்துச்சு அப்படின்னாலே இது வந்து லக்ஷ்மி கடாட்சமான எண் தான். இந்த கார் உங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுடைய அக்ஷய ராசி என்ன, உங்களுடைய அக்ஷய லக்னம் என்ன, இதை பார்த்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். கார் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னும் போது அந்த நம்பர் தான் வந்து அதுக்கு ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நம்பர்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. சம்மந்தம் இல்லாத நம்பர்னால் உங்களுக்கு 8ஆம் இடமாகவோ 6ஆம் இடமாகவோ சம்மந்தப்படுது அப்படின்னும் போது அன்னைக்கு தினம் நடக்கக்கூடிய தசாபத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக போயிட்டு ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறீங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்க முடியும். அது நீங்கள் நம்பர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான நம்பரை பயன்படுத்தும் போது ஆக்சிடெண்ட்லேருந்து தவிர்க்க முடியும், இல்லைனா அந்த பாதிப்புலேருந்து உங்களை முழுமையாக தவிர்த்துக்க முடியும். பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே சார், அதே மாதிரி இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்களை வந்து பெருசாக நம்ப மாட்டாங்க, ஆனால்
அவங்க வந்து எண்களால் கஷ்டப்படுறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஒரு பிரச்சனையால் தான் கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு எப்படி அவங்க உணர்ந்துக்கலாம்? உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாஸ்வேர்ட் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மொபைல் யூஸ் பண்ணுறீங்க? குறைஞ்சது 100 தடவையாவது ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு அது நல்ல நம்பரா அப்படின்றது தான் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் நான் டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிறேன், நான் வந்து எனக்கு பிடிச்ச நம்பர் ஃபேவரட் நம்பராக வச்சுக்கிறேன்னா அந்த ஃபேவரட் நம்பர் உங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் கை கொடுத்துருக்கும். இப்போ நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிறந்து வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும், இன்றைக்கி நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். நீங்கள் அதே இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அதே மெச்சூரிட்டியோடு தான் இருக்கீங்களான்னா அப்படி தான் இல்லை. அப்போது லக்னமும் மாறுது. அப்போ லக்னம் மாறும்போது உங்களோட சூழ்நிலைகளும் மாறுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது தான் ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி ஏஎல்பி ஜோதிட முறையில் எப்படி நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த விளக்கமான வீடியோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.